வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னை அருகே இன்று கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தொடர் மழையால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு. 3500 கனஅடி நீர் வெளியேறுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மதுராந்தகத்தில் ஏரிக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. கிளியாற்றில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு மேலும் அதிகரிக்கும் என அதிகாரிகள் தகவல். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மீட்புப் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படை. தொடர் மழையால் வயல்களில் தேங்கியுள்ள வெள்ள நீர். பல ஆயிரம் ஏக்கரில் நீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்கள். உலக அளவில் சாலை போக்குவரத்தால் 17% அளவு பசுமை குடில் வாயுக்கள் வெளியேற்றம். பூஜ்யமாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து COP26 மாநாட்டில் ஆலோசனை. பருவமழைக்கான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து செயல்பட 10 மாவட்டங்களுக்கு மூத்த IAS அதிகாரிகளை நியமனம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கழிவுகளை அகற்ற மனிதர்களை ஈடுபடுத்தும் நடைமுறையை முழுவதுமாக ஒழிக்க அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்துவது குறித்து அனைத்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சருடன் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியை செலவழிக்க மத்திய அமைச்சரவை மீண்டும் அனுமதி வழங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் தெரிவித்திருக்கிறார். காலநிலை மாறி வருவதால் டெங்குவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை குறையும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஆப்கனில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றங்களையும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். கடுமையான காற்று மாசுபாடு காரணமாக கண் எரிச்சல் மற்றும் மூச்சு பிரச்சினையால் டெல்லி மக்கள் அவதிப்படுகின்றனர். கையில் பணம் இல்லை என்றாலும் முதலில் பயணம் செய்யுங்கள் பின்னர் பணம் செலுத்துங்கள் எனும் திட்டத்தை ஸ்பைஸ் ஜெட் செயல்படுத்தியுள்ளது. சர்வதேச T20 பேட்டிங் தரவரிசையில் இந்திய அணியின் தொடக்க வீரர் KL ராகுல் 5வது இடத்தை பிடித்துள்ளார். ஆண்டுகளாக விளையாடி வரும் பிரேசில் பெண்கள் கால்பந்து அணியின் நட்சத்திர வீராங்கனை ஃபார்மிகா ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்துக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று கரையை கடக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சென்னை, திருவள்ளூர், கள்ளக்குறிச்சி, சேலம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் புதுச்சேரி, கோயம்புத்தூர்,
நீலகிரி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 3500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டம் நீர்வளத்துறையின் கீழ் உள்ள 528 ஏரிகளில் 246 ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. மேலும் பாலாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆற்றில் குளிக்கவும் மற்றும் ஆற்றுப்பகுதியில் செல்ஃபி எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. மதுராந்தகம் ஏரியில் வினாடிக்கு 2000 கன அடியாக இருந்த நீர்வரத்து 6000 கன அடியாக உயர்ந்துள்ளது. மதுராந்தகம் ஏரி அதன் முழு கொள்ளளவான 23.3 அடியை 2 நாட்களுக்கு முன்னர் எட்டியது. இதனால் 110 தானியங்கி ஷட்டர் மற்றும் கலங்கள் வழியாக கிளியாற்றில் தண்ணீர் வெளியேறுகிறது. இதன் காரணமாக 21 கிராமங்களுக்கு ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்தால் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலக அளவில் சாலை போக்குவரத்தால் 11% அளவு பசுமை குடில் வாயுக்குள் வெளியேறி வருவதாகவும் அதனை பூஜ்யமாக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து COP26 மாநாட்டில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. உலக வெப்பமயமாதல் மற்றும் பருவநிலை மாற்றத்தால் உலகம் பேரழிவுகளை சந்தித்து வரும் நிலையில் அதனை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து COP26 மாநாட்டில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று நடைபெற்ற ஆலோசனையில் பசுமை குடில் வாயுக்களின் வெளியேற்றத்தை தடுப்பதற்கான வழிவகைகள் குறித்து விவாதிக்கப்பட்டன. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழைநீர் குடியிருப்பு பகுதியில் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காரைக்காலில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் காரைக்காலில் முகாமிட்டுள்ளார்கள். மேலும் சாலைகளில் ஆபத்தான முறையில் உள்ள மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தியும் வருகின்றனர். இதேபோல் புதுச்சேரியிலும் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பெரும்பாலான சாலைகளில் வெள்ளநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் தொடர்ந்து நீடிப்பதால் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை மாநகர் ஈக்காட்டுத்தாங்கல் பகுதி கலைமகள் பேருந்து நிறுத்தம் அருகே குண்டும் குழியுமாக இருந்த சாலை புதியுகம் செய்து எதிரொலியாக சீரமைக்கப்பட்டது. சென்னையை அடுத்த ஈக்காட்டுத்தாங்கல் பகுதியில் அமைந்துள்ள திருவிகா நகர் தொழிற்பேட்டைக்கு செல்லும் வழியில் உள்ள சாலை வெகு நாட்களாக குண்டும் குழியுமாக இருப்பதாக நமது புதியுகம் தொலைக்காட்சியில் செய்தி ஒளிபரப்பானது. புதியுகம் தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக தற்போது கிண்டி தொழிற்பேட்டையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சாலையை சீரமைக்கும் பணியை சிட்கோ தொழிற்பேட்டை உயர் அதிகாரிகள் மேற்பார்வையில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த இந்த சாலை சீரமைக்கும் பணி தற்போது சிட்கோ தொழிற்பேட்டை தொழிலாளர்களால் தீவிரமாக நடத்தப்பட்டு தற்போது அந்த பணியானது முடிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்த இந்த சாலை தற்போது முழுவதுமாக சீரமைக்கப்பட்டு வாகன போக்குவரத்து சுமூகமாக நடைபெற்று வருகிறது. தேனியில் நடைபெற்ற இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயத்தில் 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன.
தேனி மாவட்டம் கூடலூர் மேற்கு முத்தாலம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி இல்கை பந்தயம் நடைபெற்றது. மாட்டுவண்டி பந்தயத்தில் தேனி மற்றும் திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் இருந்தும் மாடுகள் மற்றும் வண்டி சாரதிகள் கலந்து கொண்டனர். தேன்சிட்டு, பூஞ்சிட்டு, நடுமாடு, கரிச்சான் மாடு, பெரிய மாடு என 5 வகையான பிரிவுகளில் 100 மேற்பட்ட ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு பரிசு தொகை, கேடயம், கோப்பை உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்த போட்டியானது கூடலூரில் இருந்து லோயர் கேம்ப் செல்லும் திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையில் 10 கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது. இதனை சாலையின் இருபுறங்களில் நின்று 1000 மேற்பட்ட பொதுமக்கள் கண்டுகளித்தனர். இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிக்கான வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள எந்தவொரு வாக்காளரின் பெயரும் இந்த வாக்காளர் பட்டியலில் விடுபடாமல் சேர்க்கப்பட்டு அவர்களை உள்ளாட்சி தேர்தலில் வாக்களிக்க வைத்து ஜனநாயக கடமை ஆற்ற வைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் கருதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் 1 அன்று சட்டமன்ற தொகுதிக்கான ஒருங்கிணைந்த வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள், பெயர் சேர்ப்பு உள்ளிட்டவைக்கு பதிவு அலுவலரிடமோ அல்லது இணையதளத்திலோ சென்று வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 119 அடியாக இருக்கும் நிலையில் அணையிலிருந்து வினாடிக்கு 19,000 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழக காவல்துறை கூடுதல் இயக்குநர் அபய்குமார் சிங் தலைமையிலான பேரிடர் மேலாண்மை குழுவினர் அணையின் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். மேட்டூர் அணையின் 16 கண் உபரிநீர் போக்கி அணையின் மேல்பகுதி மற்றும் வலதுக்கரை, இடதுக்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு செய்த பிறகு பத்திரிகையாளர்களிடம் பேசிய அவர், மேட்டூர் அணையின் நீர்த்தேக்க பகுதி மற்றும் பாசன பரப்பு பகுதிகளில் அதிகமாக மழை பெய்யும் இடங்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 24 சென்சிட்டிவ் பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இன்னும் மழை வந்து அங்கே தண்ணி போகிறது வாய்ப்பிருக்கும். பட் இதுவரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வரல. அதுக்கு எங்கே எடுத்துகிட்டு போகிற சீட் பண்ணதுக்கு அதை பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கோம். ஸ்பெஷலைஸ்ட் ட்ரெயின்டு பர்சனல், எஸ்டிஆர்எஃப் ட்ரெயின்டு பர்சனல் எல்லாமே நம்ம ரெடி நிலையில் இருக்கிறாங்க. உளுந்தூர்பேட்டை அருகே தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களுக்கு இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான ஏரி மற்றும் குளங்கள் தண்ணீர் நிரம்பி வழிகிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் உளுந்தூர்பேட்டை அடுத்த மேட்டுப்பாளையம் கிராமத்திற்கும் கு கள்ளக்குறிச்சி கிராமத்திற்கும் இடையே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. சுமார் 3 உயரத்திற்கு மேல் தண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனிடையே அரசின் சார்பில் இயக்கப்பட்டு வரும் 2 பேருந்துகளும் நிறுத்தப்பட்டதால் கிராம மக்களும் விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இல்லம் தேடி கல்வி திட்டத்துக்கு தன்னார்வலர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் கற்றல் திறனை மேம்படுத்தும் வகையிலும் இடைநிற்றலை முற்றிலும் களைவதற்கு இல்லம் தேடி கல்வி தமிழகத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டம் முழுவதும் தன்னார்வலர்களின் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் தன்னார்வலர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி சாதி மத பின்புலத்தை ஆராய்ந்து தேர்வு செய்ய வேண்டும். எந்த சாதிக்கும் மதத்துக்கும் சார்பாக பணியாற்றுவோரை தேர்வு செய்தல் கூடாது. விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவராக இருத்தல் அவசியம் உள்ளிட்ட வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நெய்வேலி என்எல்சி வடிகால் வாய்க்கால் உடைந்ததால் 500 ஏக்கர் விளைநிலம் பாதிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் 2வது சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் சுரங்கம்மண் கம்மாபுரம், சூ கிணனூர், கோபாலபுரம் கிராம பகுதிகளில் பல கிலோமீட்டர் தூரம் குவியல் குவியலாக மலைப்புல் குவித்து வைத்துள்ளனர். மழை காரணமாக சுங்கம்மண் கரைந்து அருகில் உள்ள விளைநிலங்களில் புகுந்ததால் 500 ஏக்கர் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கம்மாபுரம், ஜே ஜே நகர் குடியிருப்பு பகுதியில் தற்போது 20 மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. மழை பெஞ்சுன்னா வருஷம் எங்களுக்கு பாதிப்பு தான் உண்டாக்குது. இது வந்து
மணல் மேட்லேருந்து என்எல்சி மணல் மேட்லேருந்து வர்ற உபரி நீர் வந்து எங்கள் விவசாய நிலங்கள் புகுந்து கிராமங்கள்லையும் பாதிக்கப்படுது. இதில் பாதிக்கப்படுறது என்னென்னா ஒரு நில சூத்தினூர் கம்மாபுரம் சிறுவர்புரம்னு நிறைய ஊர் பாதிக்கப்படுது. இதை வந்து சரியான முறையில் இதை வந்து தூதுவாரி ஒரு அணைமாரி கட்டி இது வந்து எங்களுக்கு முறையாக எந்த ஒரு அணையும் கட்டி கொடுக்கல. எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அடிக்கடி எங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. இதை வந்து அரசாங்கம் சரியான முறையில் எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டுறாங்க. என்எல்சினா எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டுறாங்க. தண்ணி காரணத்தினால அடிக்கடி ஜேஜே நகர் கிராமம் உமாபுரம் சூப்பீனூர் அல்லத்தையும் அதிக பாதிப்பு வருது. இதனால் ஜேஜே நகர் இருக்கிற ஒரு இது தெருவில் வந்து சுவர் தண்ணிக்கும் இல்லாத ரொம்ப பாதிப்பு இல்லாத பாதிப்பாக கலந்து இங்கே தான் இதுக்கு ஒரு முடிவு. அங்கன்வாடி பணியாளர் நேரடி நியமன விதிகளில் திருத்தம் செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு தகுதிகள் நிர்ணயம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது. சுழற்சி முறையிலான இடஒதுக்கீட்டு முறையினை பின்பற்ற வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்கள் காலி பணியிடங்களில் ஆதரவற்ற விதவைகள், விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவருக்கு 25 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க அங்கன்வாடி பணியாளர், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களுக்கு தகுதிகள் நிர்ணயம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது. சீர்காழி அருகே திருமலைவாசல் துறைமுக பகுதியில் கடல் அரிப்பை தடுக்க 5 லட்சம் செலவில் மீனவர்களை சீரமைத்துள்ளனர். இங்குள்ள மீன்பிடி துறைமுகத்தின் உள்ளே படகுகளை ஆற்றின் கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பது வழக்கம். இந்நிலையில் கடல் சீற்றத்தால் கடல் அரிப்பு ஏற்பட்டு கடலுக்கும் ஆற்றுக்கும் நடுவே பாதுகாப்பு அரணாக இயற்கையாகவே அமைந்துள்ள மண் தொட்டு கரைந்து கடலும் ஆறும் ஒன்றாக சேர்ந்தது. இதனால் மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்க முடியாமலும் கடல் நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் உட்புகும் அபாயம் ஏற்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படாததால் தங்கள் சொந்த செலவில் மண் கொட்டி கடல் அரிப்பை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரியில் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் மீட்புப் பணிக்குழுவினர் தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட பேரிடர் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். 283 இடங்கள் மாவட்டத்தில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ள பகுதியாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதியில் கூடுதல் கவனம் செலுத்தி கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்த பேரிடர் கண்காணிப்பு தலைவர் சுப்ரியா சாஹூ தேவைப்பட்டால் பேரிடர் மீட்புக் குழு அழைக்கப்படும் என்று கூறினார். மயிலம் அருகே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையில் நீர்வரத்து அதிகரித்து நீர்வீழ்ச்சி போல காட்சியளிக்கும் நிலையில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் குளித்து மகிழ்கின்றனர். தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்யும் கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிறைந்து வழிகின்றன. இந்த நிலையில் மயிலம் அருகே உள்ள பாலப்பட்டு நெடி ஆகிய ஊர்களுக்கு இடையே கட்டப்பட்டுள்ள தடுப்பணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. தடுப்பணையில் நீர் வழிந்து வருவது நீர்வீழ்ச்சி போல காட்சியளிக்கிறது. ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் பலர் அங்கு குளித்து மகிழ்கின்றனர். சென்னை தரமணி பகுதிகளில் 4 நாட்களுக்கு மேலாய் மழைநீர் சூழ்ந்துள்ள நிலையில் தெருக்களிலேயே சிறுவர்கள் மீன்பிடித்து மகிழ்கின்றனர். தரமணியில் உள்ள பாரதி நகர், பெரியார் நகர், கருணாநிதி தெருக்களில் 4 நாட்களுக்கு மேலாய் மழைநீர் சூழ்ந்துள்ளது. மழைநீர் மாநகராட்சியால் அகற்றப்பட்டு வந்தாலும் தொடர்ந்து அவ்வப்போது மழையும் பெய்து வருவதால் தண்ணீர் அளவு பெரிய அளவில் குறையவில்லை. இந்நிலையில் தொடர்ந்து மழைநீர் தேங்கியிருப்பதால் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல் இருப்பதாகவும் அருகில் இருக்கும் சிறு ஏரியிலிருந்து பாம்பு மீன் போன்றவை தெருக்களுக்குள் வந்துள்ளதாகவும் அப்பகுதிவாசிகள் தெரிவிக்கின்றனர். சேலம், மோமனூர் உட்பட பல்வேறு பகுதிகளிலும் வரும் 10 நாட்களுக்கு வானிலைப்படி வேளாண்மை ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. மழைக்காலத்தில் பயிர்களில் தாக்கும் நோய்களை தடுக்கும் முறைகள் குறித்து தெரிவித்துள்ளனர். அதிகம் பயிரிடப்பட்டுள்ள நிலக்கடலையில் வேரழுகல் நோய் வர வாய்ப்புள்ளதாகவும் இதனை சரிசெய்ய 1 லிட்டர் தண்ணீரில் காப்பர் ஆக்சிகுளோரைடு 2 கிராம் கலந்து வேர் பகுதியை சுற்றி மண்ணை நனைத்து பாதுகாக்கலாம் என்று விவசாயிகளுக்கு வேளாண்மைத்துறை அதிகாரிகள் அறிவுரை வழங்கினர். சம்பா பயிர் காப்பீட்டுக்கு சந்தா செலுத்துவதற்கான கால அவகாசத்தை 30ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் காமராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார்.
திருவாரூர் மாவட்டம் துருத்துறைப்பூண்டி அருகே கரும்பியூர் கிராமத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட விளை நிலங்களை பார்வையிட்ட காமராஜ், கடந்த 10 தினங்களாக திருவாரூர் மாவட்டத்தில் 100,000 ஏக்கருக்கு மேல் விளைநிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதாகவும், அரசு பழைய கணக்கெடுப்பை கைவிட்டு மீண்டும் புதிய கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 2-3 நாட்கள் மழை இல்லாமல் இருந்தது. அதுக்கு முன்னால் 4 நாட்கள் மழை, மறுபடியும் இப்பொழுது தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. கடந்த முறை 4 நாட்கள் மழை பெய்த பொழுது வேளாண்மைத்துறை அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு கணக்கெடுப்பு பணி நடந்திருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது என்று ஒரு கணக்கெடுத்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் மறுபடி பெய்த மழை கிட்டத்தட்ட 100,000 ஏக்கர் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த 100,000 ஏக்கரில் எந்த அளவிற்கு பாதிப்பு இருக்கிறது என்பதனை மறு கணக்கீடு செய்ய வேண்டுமென இந்த நேரத்தில் மாவட்ட நிர்வாகத்தையும் வேளாண்மைத்துறையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி எடமலைப்பட்டி புதூர் அருகே பொன்மலை கோட்டத்திற்குட்பட்ட கிருஷ்ணாபுரம் 38வது வார்டில் 3 நாட்களாக மழைநீர் வடியாமல் வீடுகளை சூழ்ந்துள்ளது. சிலர் பாதுகாப்பான இடங்களுக்கு முன்னரே சென்றுவிட்ட நிலையில் பெரும்பாலானோர் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் முடங்கி கிடக்கின்றனர். வயதானவர்கள் மிகுந்த சிரமத்துடன் தேங்கியுள்ள மழைநீரை கடந்து செல்கின்றனர். இதனிடையே மாநகராட்சி நிர்வாகம் மோட்டாரை கொண்டு மழைநீரை அகற்றும் பணியை மேற்கொண்டது. தொடர் மழை காரணமாக திருத்துறைப்பூண்டி நகர்பகுதிகளில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கடந்த 24 மணி நேரத்தில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மழைநீரால் திருத்துறைப்பூண்டி நகர்பகுதிக்குட்பட்ட வீரன் நகர் பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்தது. இதேபோல் நகராட்சிக்குட்பட்ட சிங்களாந்தி கோட்டகம் பகுதியிலும் சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. வடிகால்களை தூர்வாராததால் தண்ணீர் வடியாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நாலு பக்கம் போக முடியல, பிள்ளைங்களுக்கு ரொம்ப சிரமப்படுது, பள்ளியோடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமம், பாம்பு கொட்டை நிறைய இருக்கு. எங்களுக்கு மின் கம்பங்களை நல்லதாக செஞ்சு கொடுக்கணும். இந்த மழை நாளையில் நாங்கள் தண்ணியில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். தண்ணி குடி தண்ணி தூக்க போகிறதுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கு. பூச்சி பட்டா வீடு வாசல்லாம் இலையுது. இப்போ சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க சார். தொடர் மழை காரணமாக மயிலாடுதுறை அருகே 30க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 10 நாட்களாக தொடரும் மழையால் ஆறுகள் வாய்க்கால்களில் நீர் கரை புரண்டு ஓடுகிறது. அடியாமங்கலம் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளது. 2 நாட்களாக மழைநீர் வடிய வழியில்லாமல் துர்நாற்றம் வீசுகிறது. இதனால் அப்பகுதியில் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆறுபாதை கிராமம் ஈஸ்வரன் கோவில் பகுதியிலும் 10க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அங்கு வருவாய்த்துறையினர் JCP இயந்திரம் மூலம் தண்ணீரை வடிய வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரணியம் செங்காதலை பாலம் அருகில் ரயில்வே பணிகள் நடைபெறும் இடம் கனமழை காரணமாக சேரும் சகதியுமாக மாறி காட்சியளித்தது. இந்த நிலையில் அந்த வழியே கருங்கல் ஏற்றி வந்த லாரியும் உரம் ஏற்றி வந்த லாரியும் சேற்றில் சிக்கிக் கொண்டன. மீட்க வந்த JCP இயந்திரமும் சேற்றில் சிக்கிக் கொண்டதால் முற்றிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து கிரைன் உதவியுடன் இரு லாரிகளும் JCP இயந்திரமும் மீட்கப்பட்டன. இதனால் 3 மணி நேரத்திற்கு மேல் வேதாரணியம் திருத்துறைப்பூண்டி வழித்தடத்தில் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள எம்பேத்தி கிராமத்தில் உள்ள 5ஆம் நம்பர் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டதால் எம்பேத்தி மூவாநல்லூர் மேலவாசல் பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது. 2000 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். உடைப்பு ஏற்பட்ட 5ஆம் நம்பர் வாய்க்காலை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காடையாம்பட்டி தாலுகாவில் உள்ள குண்டுக்கல் கூட்டுறவு சங்கத்தில் 4.5 கோடி ரூபாய் மோசடி செய்த 3 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி தாலுகாவில் குண்டுக்கல் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கம் உள்ளது. இந்த கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினர்கள் பெயரில் நகை கடன் வழங்கியதில் மோசடி நடந்ததாக புகார் எழுந்தது.
இந்த புகார் குறித்து அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் மோசடி செய்திருப்பது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து கூட்டுறவு சங்க செயலாளர் பழனிசாமி, உதவி செயலாளர் பெரியசாமி, முதுநிலை எழுத்தர் ரகுமணி, நகை மதிப்பீட்டாளர் சேட்டு ஆகியோர் கடந்த 2017 ஆண்டு செப்டம்பர் மாதம் 25 தேதி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். தொடர்ந்து 2020 வழங்கிய குற்ற குறிப்பானைக்கு சரிவர பதில் அளிக்கவில்லை என்பதால் கடந்த ஆகஸ்ட் 5 தேதி பெறப்பட்ட உள் விசாரணை அறிக்கையில் குற்றம் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பெரியசாமி, ரகுமணி, சேட்டு ஆகிய 3 பேரை பணி நீக்கம் செய்து கூட்டுறவு சங்க தலைவர் சரஸ்வதி உத்தரவிட்டார். மேலும் அவர்களுக்கு சொந்தமான 10 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கப்பட்டன. அரியலூர் மாவட்டத்தில் கனமழையால் சாத்தம்பாடி, ஸ்ரீபுரந்தான், முத்துவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 200 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் நீர் சூழ்ந்ததால் நெல் நடவு அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. முத்துவாஞ்சேரி பகுதியில் தற்போது நடவு செய்யப்பட்டு 20-25 நாட்களான நிலையில் நெல் நாற்று அழுகும் நிலை உள்ளது. உடனடியாக தண்ணீர் வெளியேற்றப்படாவிட்டால் மீண்டும் நெல்லை வாங்கி விதை விதைத்து மீண்டும் நடவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் அருகில் உள்ள கல் ஓடை சரியாக தூர்வார கோரிக்கை வைத்துள்ளனர். செஞ்சி அருகே ஏரி உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் மணல் மூட்டைகள் அடுக்கி சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பகுதியில் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பி வருகின்றன. தேவதானம்பேட்டையில் பொதுப்பணித்துறை பராமரிப்பில் உள்ள பெரிய ஏரி நிரம்பி போன நிலையில் புதிதாக கட்டப்பட்ட மதகு அருகே விரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணல் மூட்டைகள் அடுக்கப்பட்டன. தொடர்ந்து அப்பகுதி தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரியை சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஊர் திரும்பிய அவருக்கு மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி அடுத்த வில்லியனூரைச் சேர்ந்த முனுசாமி தனது 10வது வயது முதல் தொடர்ந்து 44 ஆண்டுகள் மண்பாண்ட தொழிலை செய்து வருகிறார். இவர் உருவாக்கிய மண்பாண்ட பொருட்களுக்கு வெளிநாடுகளில் பெரும் வரவேற்பு இருந்தது. இவரை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. விருது பெற்று புதுச்சேரி திரும்பிய முனுசாமிக்கு ஏராளமானோர் ஒன்று கூடி மாலை அணிவித்து மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரியலூர் மாவட்டம் சோழன்குறிச்சி கிராமத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் தேங்கியும் சில இடங்களில் சேரும் சகதியுமாக கால் வைக்க முடியாத அளவில் உள்ளதால் டெங்கு நோய் பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே போர்க்கால அடிப்படையில் நீர்வரத்து வாய்க்கால்களை அமைக்கவும் சிமெண்ட் ரோடு அமைக்கவும் வலியுறுத்தி நூதன முறையில் நாற்று நட்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். வடகிழக்கு பருவமழை மீட்புப் பணிகளில் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் சென்னை மாநகராட்சியுடன் இணைந்து செயல்படலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ள நிறுவனங்கள் சென்னை மாநகராட்சி டுவிட்டர் பக்கத்தில் பகிரப்பட்டுள்ள இணைப்பில் பெயர், தொடர்பு எண், மண்டலம், உதவ விரும்பும் வகையை பதிவு செய்ய வேண்டும். பின்னர் அவர்கள் மீட்புப் பணிகள் மாநகராட்சியுடன் இணைந்து செயல்பட அனுமதி வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவை பழனி இடையேயான பயணியர் ரயில் 2 பிறகு முதல் விரைவு ரயிலாக மீண்டும் இயங்க துவங்கியது. கோவை ரயில் நிலையத்திலிருந்து பொள்ளாச்சி வழியாக பழனி வரை இயங்கும் இந்த ரயிலுக்கு கட்டணமாக குறைந்தபட்சமாக 30 ரூபாயும் அதிகபட்சமாக பழனி வரை 55 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. மதியம் 2:10 கோவை ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பி மாலை 4:40 பழனிக்கு சென்றடையும். சுமார் 2 பிறகு இயக்கப்படுவதால் இந்த ரயிலுக்கு பயணிகளிடையே பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. கனமழை காரணமாக மதுரவாயில் அருகே வானகரத்தில் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சிதலமடைந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சேதமடைந்த சாலையில் தண்ணீர் தேங்கி விபத்து ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேல்மலையனூர் பகுதிகளில் கனமழை காரணமாக நீர்நிலைகள் நிரம்பி உபரி நீரானது வெளியேற்றப்படுகிறது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு உதவ காவல்துறையினர் மூலம் மீட்புக் குழு அமைக்கப்பட்டு அக்குழுவினர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்துள்ள பாப்பான்பட்டியில் துவரன் கண்மாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் 120 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. விவசாயிகள் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ரெட்டியப்பட்டி கிராமத்தில் நாய்கள் கடித்ததில் படுகாயமடைந்த பெண் புள்ளிமானை அப்பகுதி மக்கள் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். காயமடைந்த புள்ளிமானுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் காட்டுக்குள் விடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மகாவிஷ்ணு நகரில் வசித்து வருபவர் ராதிகா. இவர் வெளியூர் சென்றிருந்த சமயத்தில் அவரது வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் பீரோவில் இருந்த 6 சவரன் தங்க நகை, 50,000 ரொக்கம் மற்றும் 1.5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடித்து சென்றனர். இது தொடர்பான புகாரை அடுத்து போலீசார் அங்குள்ள சிசிடிவிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் மழைக்காலத்தில் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் செய்யப்படும் நிவாரணங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் கைத்தறித்துறை ஆணையர் ராஜேஷ் தலைமை தாங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மகாவிஷ்ணு நகரில் வசிக்கும் ராதிகா என்பவரது வீட்டில் 6 சவரன் நகை, 50,000 ரொக்கம் மற்றும் 1.5 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. அதே பகுதியில் மற்றொரு வீட்டில் அடையாளம் தெரியாத நபர்கள் புகுந்தபோது உள்ளே இருந்தவர்கள் கூச்சலிடவே அவர்கள் தப்பி ஓடியுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு திருத்தணி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பாலாற்று பாலத்தின் அடியில் சிக்கிக்கொண்ட நபரை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் பத்திரமாக மீட்டனர். திடீரென்று வெள்ளப்பெருக்கில் சிக்கிக்கொண்ட நபரை மீட்ட அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான செலவின தொகை மற்றும் மதிப்பதியத்தை தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் வழங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் சிறப்பு வாக்காளர் சேர்ப்பு முகாமினை தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் புறக்கணிக்க உள்ளோம் என தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பல்வேறு கோஷங்களை எழுப்பியபடி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். வருவாய்த்துறை ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை, தேர்தல் மதிப்பூதியத்தை உடனடியாக வழங்கிடு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொட்டித்தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்களில் சம்பா தாளரி நெற்பயிர்கள் மழை வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. மேலும் தாழ்வான குடியிருப்பு பகுதிகளில் உள்ள வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் தரங்கம்பாடி தாலுகா 6 பாதை ஈஸ்வரன் கோவில் தெரு பகுதியில் தண்ணீர் சூழ்ந்த பகுதிகளை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பார்வையிட்டாா்.